வணக்கங்க. இந்த பகுதியில் நம்மளுடைய சோள வேளாண்மையோட மூணாவது பகுதி. சோளப்பயிர் மழை வேணும்னு கேட்டுச்சு. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மழை கிடச்சிது. நமக்கு ஒரு ரெண்டு அளவு மழைக்கு பக்கமாக கிடச்சிது. பார்த்தீங்க அப்படின்னா இரவு பூரா வந்து நமக்கு பாருங்கள் தண்ணி வேறுங்க, இவ்வளோ தண்ணி காட்டுக்குள்ள நிற்கிது. மாடுகள்லாம் வந்து காட்டுக்குள்ள கட்டிடணும், அவுத்தெல்லாம் கட்டிட்டு சரி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு தண்ணி எல்லா பக்கம் போய் பார்க்கும்போது பாருங்கள் மழை பெஞ்சு தண்ணி எவ்வளோ தண்ணி போயிட்டுருக்குது அப்படிங்கிறது பாருங்கள். ஸோ இந்த தண்ணி எல்லாமே வந்து நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நிறுத்தி 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 அடுத்தடுத்த இடத்துக்கு உள்ளே இறக்கிட்டு இருக்கிறோம். நீர் மேலாண்மை கண்டிப்பாக வந்து நம்ம கிணத்துக்கு தண்ணி வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திற்காக. அதுக்கப்புறம் ஒவ்வொரு விவசாய பூமியிலையும் நிறைய பணிகள் காலையில் வந்து விவசாயிக்கு இருக்கும். அதை பற்றின தொகுப்பு இந்த தொகுப்பில் பார்க்கலாம். சரிங்களா, இது பாருங்க தண்ணியெல்லாம் பார்த்தீங்களா, கணுக்காலுக்கு மேலே நடந்தும்போது அவ்வளவு தண்ணிங்க. நல்ல மழை, இயற்கைக்கு நன்றி. நேற்று பேஞ்ச மழைங்க கண்டிப்பாக ரெண்டு மழை இருக்கும். நம்ம இந்த வேலியெல்லாம் வச்சுருந்ததெல்லாம் பார்த்தீங்களா, இதெல்லாம் இப்போ கொஞ்சம் மண் போட்டேன் பாருங்கள் அந்த பக்கம், இதெல்லாம் இதெல்லாம் அப்படியே கரைச்சிட்டு போயிடும். அப்போ இதுக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு முன்னெச்சரிக்கை ஏற்பாடு இந்த நீர் பண்ணாமல் இருந்தோம்னா இது வாய்க்குமுங்க. அதனால் மழை பெஞ்சு முடிச்சுனையும் விவசாயிக்கு உழவனுக்கு அடுத்த நாள் காலையில் இந்த பராமரிப்பு பணி இதெல்லாமே கொஞ்சம் தெளிவாக நடக்கணுமுங்க. அந்த வேலையை தான் இப்போ பார்க்குறோம். பண்ணிட்டு இதுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாமுங்க. ஆமாங்க, இந்த அழிச்சர் இடத்துல எல்லாமே சோத்துக்காத்தலை எடுத்துங்க, கொஞ்சம் கொஞ்சம் வச்சு விட்டுட்டோம்னு வைங்க. இந்த இடத்துலலாம் இந்த இடத்துல அப்படியே வச்சு விட்டோம்னா நமக்கு கொஞ்சம் மண் அரிக்காமல் இருக்கும். ஏனுங்க நம்ம பயிர் வந்து கேட்டுச்சுங்க, கேட்டது ஏதோ இயற்கை காதில் விழுந்துருச்சுங்க. விழுந்தோனையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று இரவு நல்ல மழை, அதையும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரெண்டு அளவு மழையாவது இருந்திருக்கும். கண்டிப்பாக இது வந்து பயிர் வந்து அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிடும். பாருங்கள் இன்றைக்கி காலையிலேங்க ஒரு 10-15 மான் இருக்கணுங்க. இப்போ பாருங்கள் கால் தர தெரியுதுங்களா. இந்த மானு எல்லாமே நம்ம காட்டை சுற்றி நிறையா இருக்குதுன்னு முதலே சொல்லியிருந்தோமுங்க. அங்கே பாருங்கள் பின்னாடி இருக்கும், கொஞ்சம் வந்து ஜூம் பண்ணி காமிச்சதுனால கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்கும். அங்கே பாருங்கள் நடந்து போகுது பாருங்கள், நிறைய இருக்குதுங்க. இதில் வந்து நம்மளுடைய நாய்கள் தான் நம்மளை வந்து பயிரை காப்பாற்றுறதுக்கு. ரெண்டாவது உயிர் வேலியில் அந்த கிழவை வேலி போட்டது நமக்கு மிகப்பெரிய ஒரு பலமுங்க. பாருங்கள் அந்த கடைசியில் ஒரு மான் குட்டியோடு இருக்குது பாருங்கள், ஒரு சின்ன குட்டியோடு இருக்குது பாருங்கள், உங்களுக்கு சோத்தங்கை பக்கம் அங்கே பாருங்கள் தெரியுதுங்களா, அந்த குட்டி தெரியுதுங்களா பாருங்கள், நிறைய இருக்குதுங்க மான். நல்ல மழை பாருங்கள், பாருங்கள் இங்கே வரப்பு இருக்குதுங்களா, அந்த நேர் வந்து இங்கே வந்து நமக்கு இப்போ தண்ணி தேங்கியிருக்குது. தேங்கியிருக்குதுங்களா, அப்படியே பாருங்கள் இது வரைக்கும் தேங்கியிருக்குது, இது வரைக்கும் தேங்கியிருக்குது. சரிங்களா, உழவு விதச்சதுக்கப்புறம் நமக்கு கிடைத்த முதல் மழை இந்த மான் தான். இங்கே காலையில் ஒரு 10-15 உருப்படி இருக்கேன் பாருங்கதான், அப்படியே வேகமாக வந்துங்க பாருங்கள். இந்த நரிப்பயிர் கொட்டையை பாருங்கள், நரிப்பயிர் கொட்டையை பார்த்தீங்களா, எத்தனை கால் தரேங்க மானில் பாருங்களா. இதெல்லாம் மானோட கால் தரீங்க, நம்ம பக்கம் இருக்குதுங்க. இப்போ இதுக்காக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து உழவு ஓட்டும் போது கடைசிக்கு வந்து ஒரு சின்ன சால் இப்படி போடுவேனுங்க, இப்படி இப்படி தான் உழவு ஓட்டியிருக்கிறேன். இப்படி குறுக்கு போடும் பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி இதிலிருந்து இதுக்கு வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனுங்களேன். இப்போ வந்து உழவு இப்படி போயிட்டுருக்குதுங்க, இப்படி தானே போகுதுங்க. இப்போ போகிறது வந்து நான் இப்படி ஒரு குறுக்கை நிறுத்தியிருக்கிறேனுங்க. நிறுத்தும் போது இந்த இடம் வந்து தண்ணி தேங்கியிருக்குது பார்த்தீங்களா, தண்ணி தேங்கியிருக்கு பார்த்தீங்களா, அதான் தண்ணி தேங்கினா அடுத்ததுக்கு போகும். அப்போது இதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து சின்ன வரப்புன்னு வச்சுக்கிங்களேன், அப்போது நமக்கு வந்து இன்னும் நீர் மேலாண்மை நல்லாயிருக்கும். நம்ம மண்ணுக்கு இந்த மழையை வச்சு கண்டிப்பாக அடுத்தது முழங்கால் அளவுக்கு மேலே பயிர் வளர்ந்துருமுங்க. முழங்கால் அளவுக்கு மேலே தான் பயிர் வளரும் கண்டிப்பாக. இது இன்னொரு 10-15 நாளைக்கு தாட்டும். அப்போ அடுத்தது இன்னொரு 5-20 நாள் கழித்து இன்னொரு மழை வேஞ்சுது அப்படின்னா நமக்கு பயிரெலாம் அருமையாக வந்துடுமுங்க. இங்கே வருங்க தான் மான் காலை தர பாருங்கள், பார்த்திங்களா அது பாருங்கள் வரப்பு. நான் முதலே சொன்ன மாதிரி அது வரப்புங்க. வரப்புக்கு பக்கமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இங்கெல்லாம் தண்ணி தேங்கியிருக்குது பாருங்கள், இதெல்லாம் தண்ணி தேங்கி நிற்கிது. இது வரைக்கும் தண்ணி தேங்கியிருக்கு, அப்போது பெரும்பகுதியான நீரை வந்து பிடிச்சிருக்கும். நீங்கள் இங்கேயே பார்க்கும்போது தெரியுது பாருங்களா, இந்த நேர் இது அடிக்கும் தலைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா பச்சை இருக்குது. இங்கே இந்த பேஞ்ச மலைக்கு இனி காடாகமும் இனி ஓரளவுக்கு நல்லாவே வளர்ச்சி இருக்கும். நம்ம பைரவர்கள் யாரோ நினச்சி கத்திக்கிட்டு இருந்தாங்க. ஏம்மா என்ன, அப்புறம்தான் நம்மன்னு சொன்னோம் வாழாட்டிட்டு அது வெடிய வெடிய மான்கிட்ட இருந்து நம்ம சோழப்பயிரை காப்பாற்றுறதெல்லாமே நம்ம பைரவர் கூட்டதாங்க.
இந்த இப்போ வரப்பு சொல்லியிருக்கீங்களா, இந்த வரப்பு ஓரம் வந்து தண்ணி நிற்கங்காட்டி நம்ம நல்லாவே உழுது போட்டு இருக்கோம். இந்த உழுது போட போட நமக்கு வந்து எவ்வளவு மண் வந்து தண்ணி எவ்வளோ உள்ளே இறங்குமோ இறங்கும். இங்கே வரங்க இந்த வெடிப்பு தெரியுது பார்த்தீங்களா, இந்தளவுக்கு வந்து பயிர் வந்து மண் மேலே வச்சுருக்குறோம், தண்ணி அந்தளவுக்கு இப்போ கீழே இறங்கி இருக்குது. வெடிப்பு போகுது பார்த்தீங்களா, இந்த வெடிப்பு, இந்த வெடிப்பு போகிற அளவுக்கு வந்து நல்ல மழை பெஞ்சிருக்குது. அங்கே வரங்க தெரியுதுங்களா வெடிப்பு, அந்தளவுக்கு தண்ணி நல்லா உள்ளே போய் தேவையான அளவுக்கு தண்ணியை வச்சுருக்குறோம். நம்ம மண்ணை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நிறையா மழை கிடைக்காது. அடுத்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 மழை கிடைக்குதுன்னா நமக்கு 1 மழை கிடைக்கும். அந்த 1 மழையை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கட்டுக்கோப்பாக சேமித்து வச்சுக்கிறோமோ அதை வச்சு தான் கிணத்துலிங்க கண்டிப்பாக இது வந்து இன்னொரு 1 வாரத்தில் கிணத்துக்கு தண்ணி வர ஆரம்பிச்சிடும். பேஞ்ச மழை தண்ணி எல்லாமே வந்து நேராக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ கிணத்துக்குள்ளே வர ஆரம்பிக்குது. 1-20 ஆகிருக்கு. பெரும்பகுதியானது இனிமேல் தான் மண்ணுக்குள்ளே போய் மண் நனைஞ்சதுக்கப்புறம் தான் வரும். எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, கிணத்தினுடைய நீர் வந்து கொஞ்சம் கலங்களாக இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் மண் கலந்த மாதிரி கலங்களாக இருக்குது. எப்போவுமே வந்து நல்லா தெளிவாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போய் பார்க்கலாமா, இப்போ ஓரளவுக்கு நல்லா தெரியுதுங்களா. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நிறம் மாறி இருக்குது. அப்போ நிறம் மாறுது அப்படிங்கும்போது மழை பெய்த ஈரம் பார்த்தீங்களா, மேலேருந்து வரக்கூடிய ஈரம் அப்படியே மெது மெதுவாக இப்போ தான் மண்ணிலிருந்து வரக்கூடிய ஈரம் அப்படியே வருங்கதா. அங்கெல்லாம் இந்த நேருக்கு காஞ்சிருக்குதுங்களா, அதே அந்த நேருக்கு காஞ்சிருக்குது. நேரம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஈரம் வருது எல்லா பக்கத்துலேருந்து, மேலேருந்து அதை ஒட்டி இருக்கக்கூடிய ஈரமெல்லாம் வருது. இனிப்போ மண்ணுக்குள்ளார இறங்கி அடுத்து நமக்கான நீர் வந்து நீர் மேலாண்மை நம்ம கொஞ்சம் பண்ணிகிட்ருக்குறோம். மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னொரு 1 மழை 2 மழை இருந்தது அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக. இயற்கை நம்மளுடைய இதை கேட்கும். அடுத்தது வந்து நம்மால்வரையை சொல்கிற மாதிரி மழையை வந்து வானத்துலேருந்து அறுவடை பண்ணணும். அதனால் வானத்துலேருந்து அறுவடை பண்ணுறதுக்கு என்னென்ன அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியெல்லாம் போயிட்டுருக்குதுங்க. கண்டிப்பாக அதுவும் வந்து சிறப்பாக நடக்கும், நடத்துவோம் சரிங்களா. நல்லது பாருங்கள், நம்ம இங்கெல்லாம் அங்கங்கே வரப்பு போட்டு வச்சுருக்குறோம். இந்த வரப்புலேருந்து வந்து தண்ணி வந்து அதிகமாக இருந்து முட்டி இது வழியாக முட்டி அப்படியே தண்ணி போயிருக்குது. பாருங்க தெரியுதுங்களா, தண்ணி போகுது பாருங்க. தண்ணி போய் நம்ம காட்டில் இந்த நேரங்க நைட்டு இதுக்குள்ளே தான் மாடு கட்டி இருந்தேனுங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படியே கணுக்காலுக்கு மேலே தண்ணிங்க. அந்த ஓரக்கால்லாம் போனோம்னா கிட்டத்தட்ட முழங்கால் அளவுக்கு தண்ணி வந்துருச்சு. நான் இந்த மலையில் நமக்கு இன்னொரு முக்கியமான விருந்தாளி சாணவண்டு. இயற்கையில் விவசாயத்திற்கு ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. நான் சிறு வயசாக இருக்கும்போது நிறைய சாணவண்டுகளை பார்த்துட்டு இருந்தோம். இப்போ என்னால் பார்க்கவே முடியறது இல்லைங்க, அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா தான் தெரியுது. அதில் வந்து இந்த மலைக்கு பிறகு ஒரு சாணவண்டை பார்த்தேன். மகிழ்ச்சியாக இருக்குது, நம்ம காட்டிலையும் சாணவண்டு இருக்குது அப்படின்னு. அதனுடைய இனப்பெருக்கம் நல்லா நடக்கட்டும். அதனுடைய பொழிப்பு மண்புழு எந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு உழவனின் நண்பனோ அதே அளவு சாணவண்டு உழவனின் நண்பன். ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, வெளிநாடுகளில் இந்த செயற்கை உரமெல்லாம் பயன்படுத்தி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர் தாக்கம் இந்த மாதிரி பூச்சிகள்லாம் போயிருச்சு. அதுக்காக வந்து ஆஸ்திரேலியா நாட்டிலிருந்து சாணவண்டை வந்து இறக்குமதி பண்ணியிருக்காங்க. அவ்வளோ முக்கியமான ஒரு பொருள்னு பார்த்துக்கங்களேன். நம்ம நாடுகளில் இப்போ வந்து பெரும்பகுதி அழிஞ்சிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்குது. கண்டிப்பாக உங்கள் ஊர் பக்கம் இருக்குது அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, மாடு சாணி ஓடிச்சுன்னா அந்த சாணியை உருட்டி உருட்டி போகும். சின்ன வயசுலலாம் நாங்கள் வண்டு 2 பழம்னு சொல்லுவோம். 2 வண்டு மாரி உருட்டுச்சுன்னா அது எவ்வளோ வேகமாக போகும் தெரியுங்களா. மகிழ்ச்சியாக இருக்குதுங்க. பார்ப்போம், அடுத்த காணொலியில் சந்திக்கலாங்களா. நன்றி.